சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நோட் பண்ணிடுறோமே இது, நம்ம நோட் பண்ணிடுறோமே இது, மூன்றாவது கேள்விக்குரிய ஆன்சரை நோட் பண்ணி. இப்போ நான்காவது என்ன செய்கிறாரு, கப்பல் அப்படியே கடலுக்குள்ளே பெய்த்துட்டு. இதை கேள்வியை வாசிக்க முதல்ல நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் ஒரு விஷயம். தம்பி, நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஒரு பக்கெட் ஒன்றுக்கு தண்ணீரை நிறையணும், ஒரு கிளாஸ் ஒன்று சும்மா மேலே இப்படி வைங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து மிதந்திருக்கு, இந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் அந்த தண்ணீரை நிறைச்சா கிளாஸ் இப்போ அந்த பக்கெட்டுக்கு அப்படியே அமையும். என்ன காரணம்? மேலுதைப்புன்னு சொல்லி சொல்றது வி ரோ ஜி, விளங்குது? வி ரோ ஜி அந்த இடத்துல. தம்பி, நீங்க இதுல தண்ணீர் நிறைக்காம இருந்த சந்தர்ப்பம் இருக்குதே, அந்த நேரம் இவட கனவளவுன்னு சொல்லி கவுண்ட் ஆனது யார் என்றா தம்பி, அந்த வீண்டு கவுண்ட் ஆனது யார் என்றா, குறுக்கு வெட்டு பரப்பளவு தர அமிழ்ந்த உயரம். இவரில் தண்ணீர் முற்றாக நிரம்பினா இவட கனவளவுன்னு கவுண்ட் ஆகிறது இவட சுவர், விளங்குதா? உள்ளுக்குள்ளுக்கெல்லாம் கவுண்ட் ஆகாது, உள்ளுக்கோ வெளியவோ கவுண்ட் ஆகாது, இவட்ட சுவர் தான் தம்பி கவுண்ட் ஆகும். இந்த கிளாஸ் இந்த சுவரைக்குமே இந்த சுவர் தான் தம்பி கவுண்ட் ஆகும். ஐடியா விளங்குதா? ஐடியா விளங்குதா தம்பி? அமிழ்ற வரைக்கும் யாரை கவுண்ட்? அவட்ட முழு கனவளவும் கவுண்ட் ஆகும். ஆனால் அமிழ தொடங்கினா சுவர்ட கனவளவு தான் கவுண்ட் ஆகும். இதனால தான் கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா கப்பல் அமிழ்ந்து போறது. ஏன் தம்பி? மேலுதைப்புன்றது வி ரோ ஜி. கப்பல் தண்ணீர்ல மிதக்கிற வரைக்கும் என்ன செய்யும் தம்பி? வீன்றது கப்பலோட மொத்த கனவளவாக இருக்கும். கப்பலுக்குள்ள தண்ணி வரத்துக்கு ஆரம்பிச்சா இப்ப கனவளவுன்னு சொல்லி சொல்றது யாருக்கு ஈக்குவல் ஆகும்? கப்பலோட சுவர்ட கனவளவு தான் ஈக்குவல் ஆகும். அது போதான் மேலுதைப்பை கொடுக்கறதுக்கு. எனவே கப்பல் என்ன செய்யும்? அப்படியே தண்ணிக்குள்ள போகும். இப்ப கேள்வியை வாசிங்க தம்பி. இப்ப நம்ம எடுத்தா இந்த நான்காவது கேள்வி என்ன சொல்லுது? இந்த கப்பல் என்ன செய்யுது? கடலுக்குள்ள அமிழ்து. இந்த கப்பலை மேல் நோக்கி எடுக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்றத வழங்க வேண்டிய விசை என்னன்னு கேட்கிறேன். வேலை இல்ல, விசை என்னன்னு சொல்லி கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த தரவு தேவையில்லை. தம்பி, போட பாருங்க, சொல்றாரு கப்பலோட திணிவு, சொல்றாரு எம் கப்பல் 2560. ஓகே, அடுத்த நான் சொல்றேன் கப்பல்ட யார சொல்றாரு? அடர்த்திய சொல்றாரு, ரோ கப்பல் 2560 கிலோமீட்டர். சரியா தம்பி? எம் கப்பல் தெரியும், ரோ கப்பல் தெரியும். எனவே வி கப்பல் என்ன? அடர்த்தி சமன் திணிவின் கீழே கனவளவு. இதுல இருந்து கனவளவு சமன் யாரின் கீழே? யாரு? திணிவின் கீழே அடர்த்தி. எனவே வி கப்பல்னு சொல்லி சொல்றது யாரின் கீழே? யாரு தம்பி? கப்பலோட திணிவு 2560 கிலோகிராமின் கீழே, கப்பலோட அடர்த்தி கிலோகிராமீட்டர் மைனஸ் 3. கப்பலோட அடர்த்தி யாரு? 2560 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. எனவே வெட்டினா கிலோகிராம் கிலோகிராம் வெட்டும், 2560 2560 வெட்டும், மீட்டர் மைனஸ் 3 மேல வந்தா மீட்டர் கணம். சோ ஒரு மீட்டர் கணம். யார் வி கப்பல்? தம்பி, இப்ப கப்பல் கடலுக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன் எடுங்களே. இதே கப்பல் இப்படி, இந்த கப்பலோட யாரு கீழே தொழிற்படும்? எம்ஜி நிறைன்றது கீழே தொழிற்படும். நம்ம என்ன செய்வோம் தம்பி? இந்த கப்பலை தூக்குறதுக்கு விசை எஃப் கொடுக்கும். சரியா? அதே நேரம் எங்களை கடலும் ஒரு சப்போர்ட் ஒன்று தரும். என்னன்னு சொல்லி மேலுதைப்பு யூவை தரும். ஐடியாவில மேலுதைப்பை தரும், ஏன்னா கடலுக்கு உள்ள அமிழ்ந்து. இப்ப நம்ம சமன்பாடு போட்டோம் சொல்லி சொன்னா தம்பி, இப்ப நம்ம சமன்பாடு போட்டோம் சொல்லி சொன்னா இந்த இடத்துல எங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடும், மேல் நோக்கி தூக்குறதுக்கு, தட் மீன் எஃப்னு சொல்லி சொல்றது பாருங்க, எஃப் பிளஸ் யூ இது ரெண்டும் சேர்ந்துதான் எம்ஜிக்கு சமனா. இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? எனவே எஃப் தான் கேட்கிறாரு. எஃப்ன்றது எம்ஜி மைனஸ் யூ. தம்பி, எஃப் சமன் கப்பலோட திணிவுன்னு சொல்லி சொல்றது 2560. அதை நாம ஜியால பிரிக்கிறோம் சொல்லி சொன்னா 25,000
அறுநூறு நியூட்டன். மைனஸ் யூண்டு செல்ல சொல்றது தம்பி வி ரோ ஜி விளங்கு. சோ எஃப் சமன் 2025600 நியூட்டன் மைனஸ் கப்பல் எத்தனை ஒரு மீட்டர் கணம் தர நீரின் அடர்த்தி எத்தனை தம்பி? ஏன்னா இது யாரு வி அமிழ்ந்த கனவளவு, இது பாயி 1020 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 × ஜீன்றது என்ன 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எனவே எஃப் சமன் 25600 நியூட்டன் மைனஸ் தமே எத்தனை ஒன்று தர 1020 தர 10, ஸோ 10200 நியூட்டன் மீட்டர் கன மீட்டர் மைனஸ் 3 வெட்டும், ஸோ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, ஸோ நியூட்டன். எனவே 25600 தம்பி 25600 10000 போனால் 15600, அதில் இருந்து 200 போனால் 15400 நியூட்டன் கொடுக்கணும். ஸோ எஃப் சமன் 15400 நியூட்டன். ஐடியா விளங்குற? ஐடியா விளங்குற? வேகமாக மார்க் பண்ணும், நம்ம அடுத்தது மூவ் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டீங்க? ஓகே. இப்போ தம்பி அடுத்தது எங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொல்லுன்னா, அடுத்தது எங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொல்லுன்னா, தம்பி எவ்வளவு வேலை செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கப்பலை 20 மீட்டர் மேல் நோக்கி கொண்டு வரணுமா, எனவே எவ்வளவு வேலை செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். தம்பி வேலைக்கு என்ன சமன்பாடு? வேலைக்கு என்ன சமன்பாடு? விசை தர விசைட திசையில அசைந்த தூரம். எனவே விசைன்னு சொல்ல சொல்றது 15400 நியூட்டன் தர விசையின் திசையில அசைந்தா எத்தனை 20 மீட்டர். எனவே 154 தர 2 சொல்லு சொன்னா 308 நியூட்டன் மீட்டர்னா ஜூல். எனவே 308 கிலோ ஜூல். மார்க் பண்ணிவிடுங்க. லேசி லேசி லேசி, இதெல்லாம் லேசான விஷயம். ஏன்னா இதுக்கு நான் மிச்சம் விளக்கம் சொல்லுவோம் இல்லை, டைம் எடுக்கவும் இல்லை, இப்போ லேஸ் ஆகிட்டு. அடுத்தது எத்தனாவது? 6வது. இதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம் தம்பி இந்த 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 வேலையை வாங்குறதுக்காக வேண்டி, வேலையை வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு க்ரேன் உண்டு. இந்த வேலையை வாங்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு க்ரேன் உண்டை யூஸ் பண்ணுறோம். அந்த கிரேன் வந்து எத்தனை 5 கிலோவாட்டாக இருக்கு. அதாவது 5 கிலோவாட்னா 5 கிலோ ஜூல் பர் செகண்ட். மார்க் பண்றேன் பாருங்க. கிரேன் உண்டு நம்ம யூஸ் பண்றோம். இந்த கிரேனை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எங்களை சிம்பிளாக சொல்லிடும் தம்பி இவர் என்ன வலுவெண்ணை விட 5 கிலோவாட். இந்த 5 கிலோவாட் எங்களுக்கு எப்படி எழுதியும் 5 கிலோ ஜூல் பர் செகண்ட். இதை இன்னும் எப்படி எழுதியும் தம்பி 5000 ஜூல் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 5000 ஜூல தருது. இதை விளங்கிக்கொள்ளுமா? இதை விளங்கிடுமா? ஓகே. அடுத்தது இது யாரு? கிரேன். கிரேன் எப்படின்னா தம்பி பொதுவா யாரை இப்படி சொல்ற இன்புட்டை தான் சொல்ற. தட் மீன் அந்த கிரேன்ல அடிச்சிற ஸ்டிக்கர் தம்பி 5 கிலோவாட். எனவே அது இன்புட். தட் மீன் என்ன? பேய்ப்பு இன்புட். அதே நேரம் அவுட்புட் என்ன? நாங்க கிரேன் கிட்ட வாங்கி எடுத்த வேலை தான் அவுட்புட். தம்பி அவுட்புட்டை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா 308 கிலோ ஜூல் வேலையை வாங்குறோம். ஏன்? 15400 நியூட்டன் விசையை பயன்படுத்தி 20 மீட்டர் தூக்குறோம். அப்ப நாங்க வாங்குற வேலை, தட் மீன் அவுட்புட் என்ன? 308 கிலோ ஜூல். ஸோ 308 கிலோ ஜூல் வேலையை வாங்குறோம் எவ்வளவு நேரத்தில்? ஏன்னா வலுன்னு சொல்லி சொல்றது வேலையின் கீழே நேரம்.
அல்லது சக்தியின் கீழே நேரம். எவ்வளவு நேரம் தம்பி? 2 நிமிடம். 2 நிமிடம் எத்தனை செகண்ட்? 40 செகண்ட். எனவே 120 40 160 செகண்ட். இப்ப வாரம் தம்பி, திறன் தான் கேட்டு, திறன் சமன் கீழ யார்? இன்புட், தட் மீன் பயப்பு, ஓப்பு பேய்ப்பு, கவனம இன்புட். ஸோ பேய்ப்பு மேல பயப்பு, பயப்பு பயன்படுத்தினது அவுட்புட் இன்டூ 100% இன்புட்டின் மேல அவுட்புட். இது பேய்ப்பு, இது பயப்பு. தம்பி இன்புட்ட பெருமானம் என்ன? இன்புட்ட பெருமானம் என்ன? நீங்களே சொல்லுவோம். நான் எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். 5 kJ/s. இதான் யாரு? இன்புட். சோ அதை கீழ் எழுது, 5 kJ/s. தம்பி மேல் என்ன? அவுட்புட். அவுட்புட் என்ன சொல்றது? 308 kJ, கீழ 160 செகண்ட். எனவே யார் யார தம்பி கேன்சல் பண்ணிரு? செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் விட்டு, மேல கிலோ ஜூல், கீழ கிலோ ஜூல், என்ன செய்யல விட்டு. சோ இன்டோ 100%. எனவே அவுட்புட் என்ன? இந்த இடத்துல கமெண்ட் பண்றேன். என்ன திறன்? இதை செய்யலாம் இல்லையே, செஞ்ச கீழே கமெண்ட் பண்றேன். இவ்வளோ சொல்லி தந்த தம்பி, கீழே ஆன்சரை சொல்லுவோன்னு சொல்றேன். ஏன் ஆன்சரை சொல்லுவோன்னு சொல்றேன்? இவ்வளோ நீங்க எழுதி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஆன்சரை சொல்லு, ரைட்? அதுதான் சொல்றேன். அடுத்தது கேட்குற தம்பி, 7th and last, அவர் கேட்குறாரு, இந்த கப்பல் இருக்கிற இந்த கப்பல் தம்பி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் என்ன செய்யும்? கவிழக்கூடிய சான்ஸ் வந்து கூடும். அப்படி குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. இதை தம்பி ஆல்ரெடி ப்ராக்டிக்கலே செஞ்சு காட்டினேன். இதுக்குள்ள லிங்கை போடுறேன், அது என்ன செய்யும்? கட்டாயம் ஃபுல்லாக பாருங்க, சரியா? இதற்குள்ள நான் தம்பி லிங்கை போடுறேன், இதை கட்டாயம் பாருங்க என்ன நடக்கிறேன்னு சொல்ல சொல்கிறேன். சரி தம்பி, திணிவு கூடிய பொருட்கள் என்ன செய்யணும்? கப்பலிட கீழ் ஏற்றும். திணிவு கூடிய பொருட்களை கப்பலின் அடிப்பகுதியில் ஏற்றினா கப்பலிட புவியீர்ப்பு மையம் என்ன செய்யும்? கப்பலின் மீயுந்தல் மையத்துக்கு கீழே வரும். எனவே கப்பல் உறுதி சமநிலையில் மிதக்கும். விளங்குறா? இந்த பென்சில தண்ணிக்குள்ள போட்டு, போத்தில தண்ணிக்குள்ள போட்டு சிம்பிளா செஞ்சு காட்டேன். அட லிங்கை போடுறேன், கட்டாயம் பாருங்க. ஆன்சரும் கிடைச்சிட்டு இன்னும் விளக்கம் தேவைன்னா அந்த லிங்கே பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஸோ நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு 100 நாள் ஒரு கேள்விகள். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாகல்லாஹு கைரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எஸ்ஏ பார்ட் எப்படி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததுன்றதை கட்டாயம் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.